ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பமும் இன்பமும் அவன் செய்த வினைகளை பொறுத்தே அமைகிறது என்பது நான் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த இன்பமயமான வாழ்க்கையை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் வாழ்வில் லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை அதிகம் பெற வேண்டும். இந்த லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை அதிகம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பதிகங்களையும் மந்திரங்களையும் நம் முன்னோர்கள் நமக்கு நிறையவே தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான மந்திரங்களை நமக்கு கொடுத்து சென்றவர் இந்து மத குருவான ஆதிசங்கர பகவத் பாதாள். பொதுவாக மகாலட்சுமியை நேரடியாக தரிசனம் செய்து பஞ்சம் பசி பட்டினி என அனைத்தையும் நீக்கி இந்த உலகம் இன்புற்று வாழ நமக்கு பல்வேறு மந்திர உபதேசங்களையும் வாழ்வியல் முறைகளையும் நமக்கு வழங்கி வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு தந்த ஒரு தெய்வம் என்று உண்டு என்றால் அது ஆதிசங்கர பகவத் பாதரையே சேரும். பொதுவாக ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய விஷயங்களில் ஒன்று சௌந்தரிய லகரி. இந்த சௌந்தரிய லகரியில் 100 பாடல்கள் இடம்பெற்று உள்ளன. இந்த 100 பாடல்களும் மனிதனுடைய 100 தாகங்களையும் 100 விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மளுடைய ஆன்மாவை முக்தி பெறச் செய்ய வழிவகுக்கக்கூடிய சிறந்த ஒரு நூலாகும். இதில் பல்வேறு தரப்பட்ட நவகிரக தோஷங்களையும் துன்பம் நீக்கக்கூடிய முறைகளையும், குறிப்பாக லக்ஷ்மியினுடைய அருள், சரஸ்வதி கடாட்சம், அரசாங்கத்தில் மேன்மை பெற, புகழை பெற, நோய் நிவாரணம் பெற, நவகிரக தோஷங்கள் விலக, முன்னூழ் வினை நீங்க, இவை அனைத்திற்கும் ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு கொடுப்பதுதான் இந்த சௌந்தரிய லகரி. இந்த சௌந்தரிய லகரியினை சிவபெருமானே தன் கைப்பட அம்பிகையினுடைய அழகை வர்ணித்து எழுதியதாகவும், அந்த சிவபெருமானுடைய கையிலிருந்து ஆதிசங்கர பகவத் பாதால் பெற்று பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மைகள் விளைவித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட இந்த சௌந்தரிய லகரியினுடைய அற்புதமான செல்வ பண ஈர்ப்பு விதி வகுப்பாக நாம் காண இருக்கிறோம். பொதுவாக நம்மளுடைய பண ஈர்ப்பு விதி என்றும் மகாலட்சுமியினுடைய அருளை நிறைவாக தருவதாக இருக்கும். இம்முறை வகுப்பானது நம்மளுடைய முன்னோர்கள் மகாலட்சுமியினுடைய மந்திரத்தையும் பிம்பத்தையும் எந்த புராணங்களிலிருந்து எடுத்தார்கள் என்பதை பற்றிய ஒரு வகுப்பாக அமையும். அதில் குறிப்பாக ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மியை வசீகரிக்கக்கூடிய மந்திரங்களையும் அதற்கான எந்திரங்களையும் எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த எந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தினால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்றும் முறையை பற்றியும், அதே போல ஆதிசங்கரர் அருளிய 100 பாடல்களில் நவகிரக தோஷத்தை நம் ஜாதக அடிப்படையில் எவ்வாறு கிரக சேர்க்கைகள் தவறாக இருக்கிறது, அந்த தவறான கிரக சேர்க்கையை நீக்குவதற்கு நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை சரி செய்வதற்கு எந்த பாடலை தேர்ந்தெடுத்து தினசரி படிக்கலாம் என்பதை பற்றியும், நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய லக்ஷ்மி புராண காலகட்டத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட லக்ஷ்மியினுடைய எந்திரங்களை நம் வீட்டில் மாக்கோலமாக எவ்வாறு வரைந்து அதை உயிரோட்டம் பெறச் செய்வது என்ற முறையை பற்றியும், அதற்கு அடுத்தபடியாக ஒரு எந்திரத்தை நாம் பெறுகிறோம் என்றால் அந்த எந்திரத்திற்கு எவ்வாறு மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும், அந்த மந்திர உச்சாடனம் செய்து அந்த தேவதையை அந்த எந்திரத்தில் எவ்வாறு உயிரோட்டமாக எழச் செய்வது, அப்படி எழச் செய்வதற்கான தேவையான பொருள் என்ன, தேவையான முறைகள் என்ன, அதை எவ்வாறு எந்த இடத்தில் எழுளச் செய்து நமக்கு தேவையான விஷயத்தை பெறலாம் என்பதை பற்றிய முறைகள் பற்றிய அற்புதமான ஒரு தாந்திரீக பயிற்சி முறை வகுப்பு. அது மட்டுமல்லாது இந்த சௌந்தரிய லகரியினுடைய 22வது ஸ்லோகத்தினுடைய எந்திரம் ஸ்ரீ சக்கரம், அதனுடைய தன்மை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பசி பட்டினி அனைத்தும் நீங்கக்கூடியது. இதையே ஆதிசங்கரர் அம்பிகையினுடைய அனைத்து ஆலயத்திலும் இந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து நம் மக்களுக்கு செல்வ வளத்தை அதிகம் அருளினார். அதே போன்று
99 பாடல்களுக்குரிய எந்திரங்களும் இருக்கிறது. அந்த எந்திரங்களையும் மந்திரங்களையும் நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும், நம் தேவைக்கு எவ்வாறு அதை பயன்படுத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றின ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு நடைபெற இருக்கிறது. ஆகையினால் என்னுடைய அன்பு மாணவர்கள் அனைவரும் இந்த ஒரு நாள் நேரடி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சௌந்தரிய லஹரியினுடைய மகத்துவத்தையும், வாழ்க்கையில் நாம் தன்னை அறியாமல் செய்த தவறுக்கு கர்மா என்ற ஒரு நிலையினால் நாம் பெற்று அனுபவிக்கக்கூடிய தண்டனையிலிருந்தும் விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வகுப்பு நடைபெறக்கூடிய நாள் என்று பார்க்கின்ற பொழுது ஜூன் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெறுது. இது ஒரு நாள் நேரடி வகுப்பாக நடைபெற இருக்கிறது. ஆகையினால் என்னுடைய மாணவர்கள், என்னை வாழ்வில் பின்பற்றுவோர் அனைவருமே இந்த சௌந்தரிய லஹரியினுடைய அற்புதமான வகுப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து பயணித்து, ஒரு மந்திரம் என்றால் என்ன, பீஜ மந்திரம் என்றால் என்ன, சடாட்சர மந்திரம் என்றால் என்ன, அக்ஷரம் என்றால் என்ன, இதை பற்றின அத்துணை விதத்திலும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி, ஒரு மந்திரங்களை எவ்வாறு படித்தால் அதற்கு பலன் உண்டு, ஒரு மந்திரத்தை எந்த இடத்தில் சொன்னால் அதற்கு 1000 பலன் கிடைக்கும் என்ற தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் அருமையாக பெற்று இந்த வகுப்பில் சிறப்படையலாம். மேலும் இந்த வகுப்பு வருபவர் அனைவருக்குமே அன்றைய வகுப்பில் ஸ்ரீ சுக்த பாராயணமானது இந்த வகுப்பில் நடைபெறும். இந்த ஸ்ரீ சுக்த பாராயணத்தில் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய பிரசாதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் இந்த சௌந்தரிய லஹரியினுடைய அருளோடும், அம்பிகையினுடைய அருள் கடாட்சத்தோடும், ஆதிசங்கரருடைய கிருபா கடாட்ச கருணையினால் நம் அனைவரும் சிறப்பாக வாழ்வோமாக. வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.